குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இயற்கணிதம் அதில் எடுத்துக்காட்டு 3.12 நாலாவது கணக்கு நம்ம பார்க்க போகிறோம். மீ சிறு பொது மடங்கு மீ போமோ, அதில் x³ - 27 x-3² x²-9 இதிலிருந்து மீ போமா கண்டுபிடிக்கணும். மீ சிறு பொது மடங்கு x³ - 27 27 3 மடங்காக எழுதலாம். ஸோ அப்போ x³ - 3³ கிடைக்குது. அப்போ இது வந்து என்னென்னா a³ - b³ ஃபார்முலா. a³ - b³ என்ன ஃபார்முலானா a-b² + ab + b² இதான் வந்து a³ - b³ ஃபார்முலா. a³ - b³ ஃபார்முலா a-b² + ab × b² அதுபடி தான் இப்போ பிரிச்சுருக்கோம். இது வந்து ஏ, இது பி. இப்போ a-b, அதனால் x-3 a² அதனால் x² + ab அதனால் 3×x + b² 9. அடுத்தது x-3² இது வந்து x-3² அதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து x² - 9 x²-3² அப்படின்னு எழுதலாம். இது வந்து எப்படி இருக்குன்னா a² - b² = a + b × a - b இந்த ஃபார்முலா. அதனால் x²-3² வந்து x+3×x-3. இப்போ இது மூணுலையுமே பார்த்தீங்கன்னா x-3 x²-3. அப்போ எது வந்து அடுக்கு அதிகமாக இருக்குது? x-3² ஸோ x-3² எடுத்து எழுதிடுறோம். ரிமைண்டர் மீதி இருக்கிறது என்னதோ அதையும் எடுத்து எழுதிடணும். மீதி x+3 இருக்குது, x²+3x+9 இருக்குது. ஸோ எனவே மீ போ மா வந்து எப்போவுமே மடங்குனாலே அதிகமாக இருக்கணும். அதனால் பொதுவானதையும் எடுத்து எழுதிடணும், அப்புறம் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் எடுத்து எழுதணும். அதனால தான் x-3² மடங்கு அதிகமாக இருக்கிறது எழுதியாச்சு. அது போக மீதி இருக்கிறது x+3 x²+3x+3 மீதி இருக்கதையும் எழுதிடுறோம். ஸோ இதுதான் வந்து எனவே மீ போமா மீச்சிறு பொது மடங்கு வந்து இதுக்குரியது. இதான் x-3² × x+3 × x²+3x+9. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.